ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோட நேம் காயத்ரி. ஸோ இன்றைக்கி இந்த விளாகில் வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்னெயில் பார்த்தாலே புரிஞ்சிருக்கோம், அதாவது தெர்மாக்கல் யூஸ் பண்ணி அணையோட தண்ணீரை வந்து கட்டுப்படுத்த பார்த்தாங்க இல்லையா. ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வைகடம் பார்க்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்க வழியை பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ கோயில் குளத்துக்கு போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். ஸோ வந்து போகிற வழி தானே, அப்படியே வந்து விளாகா போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்துருக்கேன், காசாக பண்ணமாங்க. ஸோ தேனி டிஸ்ட்ரிக்டில் இருந்துகிட்டே தேனியில் இருக்கிற வைகடம் பார்க்க வந்து உங்களுக்கு காட்டாமல் எப்படி. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு விளாகா போட்டுடலாம் அப்படின்றதுக்காக இந்த விளாக் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ விளாகில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொன்மொழியை கேட்டு உள்ள போயிடலாம் வாங்க. ஸோ பொன்மொழிகள் கேட்டு சாக்காயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாமல் வந்து விளாக் எடுத்துட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் வந்த பொன்மொழிகள் தான். ஸோ வளவளன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டடா, நம்ம வைகடம் பார்க் வந்து வந்தாச்சு. ஸோ தம்ப்னெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வெறும் 50 ரூபா செலவில் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபா மட்டும்தான். அப்போ ரிமைனிங் இருக்கிற 45 ரூபாவை என்னமா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே போனோடனே பசிக்கும் இல்லையா, ஏதாவது சாப்பிடணும் இல்லையா, சோறு தான் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் அந்த 45 ரூபாவை வச்சு ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த 45 ரூபா இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஃபீஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதாவது ரிமைனிங் இருக்கிற ஃபீஸ் அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க, அதாவது கார் வேன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதெல்லாம் நிப்பாட்டுறதுக்காக ரூபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நியூலி மேரிட் கப்பலாக இருந்தீங்கன்னா ஃபோட்டோஷூட் அந்த மாதிரி எடுக்கணும்னா அதுக்கு மட்டும் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதையும் வந்து நான் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. விளாக் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ வாங்க நம்ம என்ட்ரி ஃபீஸ் வாங்கிட்டு வந்து உள்ளே போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வழியாக போயிட்டு நம்ம டேமை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர்வான நம்மளுக்கு தேவையான கடை இங்கே தான் இருக்குது, அதாவது 45 ரூபா அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு தேவையானதில் வாங்கிக்கோங்க. ஸோ மாங்காவை பார்த்தால எச்சி ஊறுதுங்க, மவுத் வாட்டரிங்காக இருக்குது. ஸோ வந்து மாங்காய் அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம உள்ளே போயிட்டு செம்மையாக ஜாலியாக சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க, ஃபஸ்ட்டே வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போங்க. இந்த கடை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பர்வான மாசாக ஒரு ட்ரெயின் வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் குப்பத்தட்டின்னு நினச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகுதுங்க. ஈவினிங் 5 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினை எடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு மேலே டனல்குள்ளே போகும்போது இருட்டு அந்த டெரிஃபிக்கான மூமெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக, சூப்பராக இருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்றதுக்காக 5 மணிக்கு மேலே எடுக்கிறாங்க. இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி தெரியுது இல்லையா, அந்த ஃப்ளாக் மாதிரி. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து டேமுக்கு போகிறோம். ஸோ வந்து டேமுக்கு வந்தாச்சு. வைகை அணை தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த அணையை பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நான் வந்து ஹிஸ்ட்ரியை சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. ஸோ வந்து பிடிக்காதவங்க வந்து ஸ்கிப் பண்ணுங்கள், பட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அணையை வந்து எப்போ கட்டினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1957 காமராஜர் ஐயா வந்து முதலமைச்சராக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த கலெக்டர் கிட்டே பேசிட்டு அதே மாதிரி ஊர் மக்கள்கிட்டையும் பேசிவிட்டு வைகையாரையும் முல்லையாரையும் இணைச்சி பார்த்தீங்கன்னா வைகை டேம் வந்து கட்டினாங்க. இந்த அணையை பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்குள்ளே கட்டி முடிச்சிட்டாங்க. அதாவது 1959 ஜனவரி 29 பார்த்தீங்கன்னா இந்த டேம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ பல பேர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கிராமத்தை வந்து அழிச்சிட்டு வந்து இந்த டேம் கட்டினதாக நினச்சிட்ருக்காங்க. பட் இல்லைங்க, அந்த மக்களை பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஊர் மக்களை வந்து அப்புறப்படுத்திட்டு தான் வந்து இந்த டேம் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. ஸோ இந்த பிரிட்ஜு பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா கோடைக்காலம் அப்படின்றதுனால வறட்சியாக இருக்குது. ஸோ மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தண்ணி வந்துட்டு இருக்கும்போது நின்று பேசவே முடியாது. அந்த தண்ணி வர பிளேஸை பார்த்தீங்கன்னா கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 7 கண்களில் பார்த்தீங்கன்னா 1 or 2 கண்ணில் மட்டும்தான் அந்த தண்ணி வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து இந்த இடத்துல நின்றே பேச முடியாது. ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா பலவிதமான மக்கள் வந்து வந்து போயிட்டுருப்பாங்க. அதாவது பலவிதமான மக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி ஆகட்டும், அதாவது சில்ட்ரன்ஸ் ஆகட்டும், சில்ட்ரன்ஸ்க்கான பார்க் இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கப்புள்ஸ், லவ்வர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நியூலி மேரிட் கப்பிளாக இருந்தால் இங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கு அந்த மாதிரி வந்து ஜாலியாக வந்துட்டு இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இது வந்து பலவிதமான மக்கள் வர்றதுக்கு ஒரு மல்டிபர்பஸ் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேமை பார்த்தாச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க்கில் காட்டுற மாதிரி டைனோசர்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஃபோட்டோ ஏதாவது எடுத்திங்கன்னா அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் கேட் வழியாக போயிட்டு அங்கே பார்க்கு வந்து என்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் டேமோட டாப் வியூ எல்லாமே பார்த்துடலாம். ஸோ வாங்க வெளியே போங்கன்னா ஐயோ. ஸோ நெக்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். ஸோ என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நிறையா குட்டி குட்டி கடைலாம் இருக்குது. அந்த கடையில் வந்து கம்பங்கூழ், அண்ணாச்சி பழம் இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நல்லா தெம்பாக சாப்பிட்டுட்டு உள்ளே போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உள்ளே வந்து பார்க் இருக்குது அண்ட் சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இருக்குது. நீங்கள் எங்கே போகிறீங்க? ஆணி பிடுங்க. ஆணியாக பிடுங்க, வேணாம் வாங்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்கில் வந்து என்டர் ஆகிட்டோம். ஸோ இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டாச்சூஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஃபோட்டோஷூட் இல்லை வெட்டிங் ஆல்பம் இதுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோஷூட் எடுக்கணும்னா இங்கே வந்து சூப்பராக இருக்கலாம். அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கான கார்டன் இருக்குது, அதாவது சில்ட்ரன்ஸ்க்கான பார்க் இருக்குது. அந்த பார்க்கையும் வந்து நான் காட்டுறேன். ஸோ வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ரவுண்டானா அந்த ரவுண்டானால் வந்து நீங்கள் இந்த பார்க்கோட டாப் வியூ பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதை சுற்றி நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஷூட்டிங் எடுக்கணும்னா கண்டிப்பாக இங்கே வந்து எடுக்கலாம். ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா சூப்பராக வந்து என்ஜாயும் பண்ணலாம். ஸோ நாங்கள் மார்னிங் டைமில் வந்ததுனால வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெயில் ரொம்ப வாட்டி எடுத்துருச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்து நீங்கள் வரதா இருந்தால் ஈவினிங் டைமில் வாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டானா மேலே இருக்கேன். ஸோ இந்த ரவுண்டானா மேலே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கோட ஃபுல் வியூ வந்து சூப்பராக பார்க்கலாம். அண்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஷூட் ஏதாவது எடுக்கணும்னா கூட அங்கே அதை சேர்த்தையும் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே அந்த டேமோட டாப் வியூ வந்து தெரியும். நீங்கள் ஈவினிங் டைமில் அந்த மாதிரி வந்தால் இந்த பிளேஸில் உட்காந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு சேர்ஸ் போட்டு உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க ரிமைனிங் இருக்கிற ஃபோட்டோஷூட் ஏரியாஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ ஆகிற பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். அதாவது வாட்டர் கேம்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். பட் இப்போ சம்மர் சீசன் அப்படின்றதுனால தண்ணியே இல்லைங்க, ரொம்பவுமே வறட்சியாக இருக்குது. ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் வந்து இந்த சென்ட்ரலில் இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டுருக்கும். பட் இப்போ வந்து சம்மர் சீசன் அப்படின்றதுனால தண்ணியே இல்லை, ரொம்பவுமே வறட்சியாக இருக்குது. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனில் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். பட் அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு உள்ள பிளான்ஸு. நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இருக்குது உள்ள. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது உள்ள. ஸோ அது அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஷூட்டிங்ஸில் காட்டுற மாதிரி, அதாவது சாங்ஸில் காட்டுற மாதிரி வந்து நிறைய பிளேஸஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த பிளேஸில் நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறதுனாலும் சரி, டிக்டாக் பண்ணுறதுனால சரி, ஏதாவது ஷூட்டிங்னாலும் சூப்பராக பண்ணலாம். அதாவது பேப்பர் ஃப்ளார் அப்படின்றதுனால எதுவுமே தெரியலவே இல்லை. டிஃப்ரெண்ட்டான ட்ரீ இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, ஸோ ரிமைனிங் வந்து ஒரு 4 or 5 பிளேஸஸில் வந்து சூப்பராக பிளேஸ் இருந்துச்சு. அங்கே மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து போய்டும். ஸோ வாங்க சில்ட்ரன்ஸ் பார்க் போகலாம். சிறுவர் பார்க்காமல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க்கில் வந்து என்டர் ஆகிட்டோம். சில்ட்ரன்ஸ் பார்க்கில் பார்த்தீங்கன்னா எலஃபெண்ட்லேருந்து ஸ்கேட்டிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த பிளேஸ் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. நம்ம அந்த எலஃபெண்ட்லேருந்து ஸ்கேட்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஸோ அதனால் ஸ்கேட் பண்ணிவிட்டு நம்ம டேமோட டாப் வியூ போகலாம். நின்று தள்ளாடுற ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க, பார்த்தாங்கன்னா என்ன பார்க்க ஓகேவா?
பி ஹாப்பி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டேமோட டாப் வியூக்கு வந்து வந்துட்டோம். ஸோ என்ன பிளேஸ் அப்படின்றது தெரியுது. அதாவது தெர்மோகால் யூஸ் பண்ணி அணையோட தண்ணீரை வந்து கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க இல்லையா. ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் வந்து வந்திருக்கோம். ஸோ வந்து இப்போ கோடைக்காலம் அப்படின்றதுனால நீங்கள் பார்த்தாலே தெரியும் தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ரெய்னி சீசன்லலாம் வந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த விளாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரீ தானுங்க. ஃபியூச்சரில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான விளாகில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். See you guys. Bye-bye.